நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாரையும் சூப்பர் ஸ்டார் சாம்பியன் சார்பாக எல்லாத்தையும் வரவேற்கிறேன். கொஞ்ச நேரத்தில் இங்கே ஒரு அற்புதமான போட்டி ஆரம்பிக்க போகுது நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த போட்டியை ஹோஸ்ட் பண்ண போகிறவரை இங்கே நான் வரவேற்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நிறையா போட்டிகளை அவர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு நண்பர்களே. அதனால் இந்த போட்டியை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் நண்பர் அபிமன்யு வந்திருக்காரு. எல்லாரும் அவரை கைத்தட்டி வரவேற்கலாம். உங்கள் அபிமன்யு. எல்லாரும் மிஸ்டர் அபிமன்யத்தை கைத்தட்டி வரவேற்கலாம். வணக்கம் நண்பர்களே, அண்ட் வெரி குட் ஈவினிங். என்னோட பேரு தான் அபிமன்யு. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? ஓ சரி சரி, நான் ரிக்ஷால வந்ததாலயா? நான் எப்படி வருவேன் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தீங்க? ராக்கெட்லயா? ஆனா அது வந்து என்னன்னா நண்பர்களே, மலையை தோண்டி எடுத்ததும் வெளியில வந்தது இந்த அபிமன்யு தான். சரி நண்பர்களே, இந்த போட்டியை பத்தி நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். காதுகளை விட அதிகமா நாம கண்களை தான் நம்பணும். அதனால நீங்க கண்ணால பார்த்த விஷயங்களை மட்டும்தான் நம்பணும். அது கூட கொஞ்சம் நம்பினா போதும், முழுசா வேண்டாம். முழுசா நீங்க ஒரு விஷயத்த நம்பணும்னு சொன்னா அதுக்கு மனசு, மனசு அதை நம்புங்கன்னு சொல்லணும். ஏன்னா வாழ்க்கையில எது வேணாலும் ஃபெயில் ஆகலாம், ஆனா நம்மளோட மனசு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஃபெயில் ஆகாது. அது அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அது தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அது எப்பவும் உண்மையை தான் சொல்லும். உண்மை எதுன்னு நமக்கு காட்டி கொடுக்கும். ஆனா இந்த மனசுல இருக்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப தெளிவா பேசுறாருல, நல்ல விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறாரு. சோ இந்த யூத் அசெம்பிளி வழங்குற இந்த போட்டியில நான் உங்களுக்கு ஹோஸ்டாவும் இருக்க போறேன், போட்டியாளர்களுக்கு ஃப்ரெண்டாவும் இருக்க போறேன். அதனால இந்த அபிமன்யு இந்த போட்டிக்கு உங்க எல்லாரையும் முழு மனசோட வரவேற்கிறேன். இதுதான் சூப்பர் ஸ்டார் சாம்பியன். நான் இந்த போட்டியை பத்தின ரூல்ஸ் உங்களுக்கு சொல்றேன், ஆனா அது உன் நேரம் வரும்போது. எல்லாத்தையும் விட முதல்ல கலந்துக்க போற 10 போட்டியாளர்களை மீட் பண்ணலாம். இவங்க கூட சேர்ந்து நீங்க தாராளமா சிரிக்கலாம், சில நேரம் அழ வேண்டி இருக்கும், ஒரு சில நேரம் அவங்கள பார்த்து பெருமைப்படுவீங்க, ரொம்ப சூப்பர்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு சில நேரத்துல ஏன் இவங்க நல்லாவே பண்ணலன்னு சொல்லி அவங்களை திட்டுவீங்க. சந்தியா, உங்க வெற்றி பயணம் ஆரம்பிக்க போத. சந்தியா இங்க பாருங்க, நீங்க இப்போ உங்க கனவை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்க போறீங்க. இங்க பார் பிரீத்தி, மனசுல பலமும் தைரியமும் இருந்தா அதுவே போதும். நாளைக்கு என்ன நடக்கும் யோசிக்காத, இப்ப தைரியமா இரு, அது போதும். சரி நண்பர்களே, உங்க ஜோரான கைத்தட்டலோட வரவேற்கலாம் நம்மளுடைய முதல் போட்டியாளர். அவங்க யாருன்னா அவங்க மதுரையை சேர்ந்தவங்க. லெட்ஸ் வெல்கம். அவங்க தான் பிரியா லட்சுமி. வணக்கம் நண்பர்களே, இந்த சூப்பர் ஸ்டார் சாம்பியனோட முதல் போட்டியாளரை நீங்க எல்லாருமே வரவேற்க போறீங்க. இந்த ராஜகுமாரி என்ன சொல்றாங்கன்னா, சவால்களை ஏத்துக்கிட்டு அதுல இருக்கிற கஷ்டங்களை ஜெயிச்சு காமிக்கிறதா இவங்க குடும்பத்தோட மிகப்பெரிய லட்சணம்ன்றாங்க. இவங்களோட முன்னோர்கள் மிகப்பெரிய போர்ல எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, குடும்பத்துக்கு நிறைய பெருமைகளையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. அதனால இந்த தலைமுறையும் முன்னேற்றமா கொண்டு போகணுன்றதுக்காக இவங்க இந்த சூப்பர் ஸ்டார் சாம்பியன்ல கலந்துக்க வந்திருக்காங்க. சரி நண்பர்களே, நாம பாக்கலாம் நம்ம லக்ஷ்மி பிரியா அவங்க குடும்பத்துக்கு நல்ல பேரை வாங்கி தராங்களா இல்லையான்னு.
இப்போ நம்ம செகண்ட் கான்டெஸ்டன்ட்ட மீட் பண்ணலாம். மிஸ்டர் அசோக் குமார், நீங்க மேடைக்கு வாங்க. வெல்கம் மிஸ்டர் அசோக் குமார். அசோக் குமார், நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஒரு லாயர். இவர் இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல பெரிய பெரிய கேஸ்ல எல்லாம் ஜெயிச்சிருக்காரு. சட்டத்தை ஆயுதமா பயன்படுத்தி எவ்வளவோ நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு. இப்ப இவர்கிட்டயே சில விஷயத்தை கேட்கலாம். இந்த போட்டியில இவர் என்ன பண்ண போறாருன்னு நீங்களே சொல்லுங்க அசோக்குமார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய ஏற்பாடு பண்றது உண்டு. அடிக்கடி இந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் நான் கலந்துப்பேன். அது மட்டும் இல்லாம நான் நிறைய போட்டிகள்ல ஜெயிச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு நல்ல லாயருங்கிறதுனால நிறைய சவால்களை எதிர்கொள்றது தானே என்னோட வேலை. அதனால நான் என்ன நினைச்சேன்னா பேசாம ஒரு தடவை என்னோட தகுதி என்னன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்காக நான் இந்த போட்டியில வந்து கலந்துக்கலாம்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு. சரி நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்கலாம் மிஸ்டர் அசோக் குமார் இதுல ஜெயிப்பாரா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். சரி நண்பர்களே, இப்ப நாம மூணாவது போட்டியாளரை மீட் பண்ணலாம். இவங்க தான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சேர்ந்த மேக்ஸ் ப்ரொஃபசர், ப்ரொஃபசர் அஜித் குமார். ப்ரொஃபசர் அவர்களே, உங்களை நான் இங்க வரவேற்கிறேன். தேங்க்யூ சார். ப்ரொஃபசர் சார் எத்தனையோ பசங்களுக்கு பரிட்சை கொடுத்திருப்பாரு, ரொம்ப போர் அடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அதனால இவர் பரிட்சை எழுத வந்திருக்காரு. சரி பார்க்கலாம் இவரோட பேங்க் சரிவு செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். நீங்க வாங்க ப்ரொஃபசர் சார், வாங்க. இப்போ நாம நானாவது போட்டியாளரை மீட் பண்ண போறோம். அவரோட பேரு தான் கௌஷிக். வாங்க கௌஷிக், வாங்க. வணக்கம் கௌஷிக் சார். கௌஷிக் பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு சமூக சேவகர், அதுவும் இளைஞர். இவர் மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் தேவைன்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். கௌஷிக் எப்பவுமே இந்த சமுதாயத்திற்கு நிறைய சேவைகளை செஞ்சிருக்காரு. ஆனா இவர் இந்த போட்டியில எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்க்கலாம். வாங்க கௌஷிக் சார், உங்க இடத்துக்கு போய் நில்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி நண்பர்களே, இந்த சூப்பர் ஸ்டார் சாம்பியன்ஷிப் போட்டியில அடுத்த கண்டெஸ்டன்ட் மீட் பண்ண போறோம். அவங்க தான் மிஸ்ஸஸ் பிரீத்தி. பிரீத்தி, நீ என்ன பண்ணாலும் சரி, அதை கொஞ்சம் அமைதியா பண்ணு. போ, தைரியமா போமா. வாங்க. வணக்கம் பிரீத்தி. இப்ப பிரீத்திய பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு பியூட்டிஷியன், அழக அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். ஆனா பிரீத்தி மேம், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. எல்லாரும் முகத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்ப இருக்கிற இந்த ரூபத்தை பார்க்கும் போது இந்த போட்டியில கலந்துக்கிற மாதிரியே தெரியலையே. அதனால நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? மிஸ்ஸஸ் பிரீத்தி, எங்களுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னாச்சு இந்த போட்டியில கலந்துகிட்டு நீங்க என்ன செய்யறதுக்காக வந்திருக்கீங்க? இல்ல சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா என்ன? இல்ல இல்ல, இந்த குடும்பத்துக்காக தான் நான் இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம், ஃபேமிலிக்காக வந்திருக்காங்க. சரி நண்பர்களே, இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போறேன். மிஸ்ஸஸ் பிரீத்தி அவங்க குடும்பத்திலிருந்து தனியா ஒண்ணு வரல,
இவங்க குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தவங்களும் இந்த போட்டியில கலந்துக்க போறாங்க. இவங்க ஹஸ்பண்டோட முதல் அண்ணி மிஸ் சந்தியா. வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த மருமக சண்டை எல்லாம் நீங்க நல்லாவே பாத்திருப்பீங்க. ஆனா இந்த போட்டியில கூட அந்த மாதிரி சண்டைகளை நாம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். யார் இந்த போட்டியில ஜெயிக்கிறாங்க, யாரு தோக்குறாங்கறத பார்க்கலாம். யோ வெல்கம் பிரீத்தி. ஃபைன் நண்பர்களே, இப்ப நம்ம அடுத்த போட்டியாளரை மீட் பண்ண போறோம். கோயம்புத்தூர் கோல்டன் சிட்டியான கோயம்புத்தூர் சேர்ந்த டாக்டர் மலர் கொடி. சரோஜா, இந்த பேரு நம்ம காலத்து ஹீரோயின் பேர் மாதிரி இருக்குல்ல. அந்த காலத்துல கொஞ்சமாவது உட்கார்ந்து படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இங்க இல்ல, நீங்களும் அங்க இருந்திருப்பீங்க. என்ன சரோஜா நீ? வணக்கம் டாக்டர் மேடம். வணக்கங்க டாக்டர் மேடம், இந்த சூப்பர் ஸ்டார் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். டாக்டர் மேடம் அவங்க கிளினிக் வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ஜெக்ஷன் வச்சு மருந்து கொடுத்து சரி பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த ஸ்டேஜ்ல உங்க மருந்து எதுவுமே வேலை செய்யாது. டாக்டர் மேடம், நீங்க எதுக்காக இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்கீங்கன்றத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என் பசங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்ப உங்க பசங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? Come on children, மேல வாங்க, வந்து அம்மா பக்கத்துல வந்து நில்லுங்க. ஹலோ, ஹாய், வாங்க. உங்க பசங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டா இருக்காங்க. உங்களோட பசங்க எங்க இருக்காங்க? இவங்களோட அப்பா எங்க இருக்காரு? காணோம். ஆக்சுவலி அவர் இல்ல. என் பசங்க எப்பவுமே அவரை சூப்பர் ஹீரோவா தான் பார்ப்பாங்க. அதனால என் பசங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களோட சூப்பர் ஹீரோ இன்னைக்கு அவங்களோட இருக்காங்கன்னு நிரூபிக்க நினைக்கிறேன். வாழ்க்கை நான் இதுதான் நண்பர்களே. எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு நிற இருக்கு. டாக்டர் மலர்கொடி, என்னோட விருப்பம் என்னன்னா இந்த போட்டியில நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும். நீங்க தான் இவங்களோட சூப்பர் ஹீரோங்கிறத இவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். இவங்களுக்காக எல்லாருமே ஜோரா கிளாப் பண்ணுங்க. சின்ன குட்டீஸ், நீங்க ரெண்டு பேருமே அங்க போய் உட்காருங்க. உங்க மம்மிக்காக ரெண்டு பேருமே கை தட்டுங்க, சரியா? நீங்களும் வாங்க டாக்டர் மேடம். சரி நண்பர்களே, இப்ப நம்ம போட்டியோட 7வது கண்டஸ்டன்ட் இப்ப நம்ம மீட் பண்ணலாம். மிஸ்டர் பிரசாத், வாங்க. பிரசாத், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா. பிரசாத் பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு பெரிய ஃபுட்பால் சாம்பியன். இவர் டபுள் எம்ஏ முடிச்சிருக்காரு. ஐடி ஆபீசர் ஆகணுங்கிறது தான் இவரோட கனவு. மிஸ்டர் பிரசாத், நீங்க நம்ம நாட்டுக்கே பெருமை தேடி கொடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, நீங்க எதுக்காக இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கீங்க? அது வந்து என்னன்னா, ஃபுட்பால் கிரவுண்ட்ல உடலுக்கு நிறைய எக்ஸசைஸ் கிடைக்கும். ஆனா இந்த போட்டியில வந்து கலந்துட்டு மூளைக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா மிஸ்டர் பிரசாத், இந்த போட்டியே ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி தானே இருக்கு. ஒருவேளை நீங்க மத்த போட்டியாளர்களை ஃபுட்பால் மாதிரியே ஆபத்துல மாட்டி விடலன்னு சொன்னா, அப்ப இந்த போட்டியாளர்கள் எல்லாருமே உங்களை கிக் அடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. பாத்துக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே. நம்ம நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன் இந்த போட்டியை எவ்வளவு தூரம் கொண்டு போறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். முழு மனசா உங்களை நான் இந்த போட்டிக்கு வரவேற்கிறேன். நம்ம 8வது கண்டெஸ்டன்ட் யாருன்னா, மிஸ்டர் பிரவீன் குமார். எங்க உட்கார்ந்துருக்கீங்க? வணக்கம். இவர் பிரவீன் குமார் ஒரு கொரியர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் 12வது வகுப்பு வரைதான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் படிப்பை விட வேண்டியதா இருந்துச்சு, ஏன்னா வீட்டு பொறுப்பெல்லாம் இவர் மேல வந்துருச்சு. மிஸ்டர் பிரவீன் குமார், எங்களோட விருப்பம் என்னன்னா, இந்த போட்டியில நீங்க எந்த ஒரு நேரத்திலயுமே தோத்து போற மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே கூடாது. ஓகே பிரவீன் குமார், நீங்க எதுக்காக இங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கீங்க சொல்லுங்க. அது வந்து
பிரவீன் தைரியம் தைரியமா சொல்லுங்க சார். அது வந்து என்னோட லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டியில எப்படியா ஜெயிச்சு அந்த 50,000 ரூபாய் பரிசு பணத்தை ஜெயிக்க பாக்குறேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்பதான் என்னோட குடும்பத்துக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியும், என்னோட தம்பி தங்கச்சியை நான் படிக்க வைக்க முடியும். உங்களோட லட்சியம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டியில நீங்க வின் பண்றதுக்கு நான் மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். வெல்கம் மிஸ்டர் பிரவீன் குமார். இப்ப நாம 9th கண்டெஸ்டன்ட் வரவேற்க கூடிய நேரம் இது. மிஸ்டர் பிரதீப் குமார், எப்படி இருக்கீங்க பிரதீப்? பிரதீப்புக்கு ஜஸ்ட் 18 வயசு தான் ஆகுது. வயசு வச்சு பாத்தீங்கன்னா போட்டியாளர்களே இவர் தான் ரொம்ப சின்னவர். அப்புறம் பிரதீப் ஸ்பேஸுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. பிரதீப், ஒரு விஷயத்தை சொல்லுங்க. மத்த போட்டியாளர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க இல்லையா, இப்ப நீங்க சாம்பியன் ஆவீங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்கு? சார் இங்க பாருங்க, வயசை வச்சு ஒருத்தவங்களை அடையாளம் சொல்லக்கூடாது. அவங்களோட திறமையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி சொல்லணும். அதுவும் இல்லாம இப்பதானே நீங்க சொல்லிருந்தீங்க இந்த போட்டியில ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னு. சொன்னா மனசு அப்புறம் மூளை ரெண்டுமே தொடர்புல இருக்கணும்னு சொன்னீங்க. என்கிட்ட ரெண்டுமே இருக்கு. அப்புறம் எல்லாத்தையோட பெரிய பலம் என்னோட தன்னம்பிக்கை தான். ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க பிரதீப், உங்களை நான் மனசார வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த போட்டியோட 10th மற்றும் லாஸ்ட் கண்டெஸ்டன்ட் மீட் பண்ணலாம். அவங்களோட பேர் தான் மிஸ்ஸஸ் சந்தியா. வாங்க சந்தியா. வணக்கம் மிஸ்ஸஸ் சந்தியா. இவங்க தன்னோட கிராஜுவேஷனோட 2வது வருஷத்துல இந்த மொத்த ஊர்லயுமே 3வது மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஊருக்கு வந்த ஒரு தீவிரவாத குரூப்ப இவங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்காங்க. இவங்க தன்னோட வாழ்க்கையை பத்தி கூட யோசிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இருக்காங்க. இவங்க தன்னோட கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட போலீஸ் அதிகாரியா வரணுங்கிற தன்னோட கனவை நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்காங்க. சந்தியா, முதல்ல நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணுங்கிறதுக்காக இந்த திறமைகள் எல்லாம் போதும் நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு அப்புறமா போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல உங்களுக்கு இடம் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? என்ன எனக்கு தமாஸ் பண்றது பழக்கம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி சந்தியா மேம், உங்க கனவை துரத்தி துரத்தி நீங்க இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கீங்க. நான் இந்த போட்டியில வந்து இன்னைக்கு இப்படி கலந்துக்கிறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அதாவது ஒரே ஒரு காரணம், என்னோட ஹஸ்பண்ட். அவரோட பேர் மிஸ்டர் சூர்யா. மிஸ்டர் சூர்யா, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்க சார். நான் இங்க இருக்கேன். வணக்கம் சார். அட மிஸ்டர் சூர்யா, நீங்க அங்க என்ன பண்றீங்க? ஸ்டேஜுக்கு வாங்க. இல்ல பரவாயில்ல சார், நான் இங்க இருக்கேன். ஐயோ சூர்யா, நீங்க உங்களுக்காக வரலனாலும் உங்க வைஃப்க்காக கண்டிப்பா மேடை ஏறி தான் ஆகணும். போப்பா சூர்யா, ப்ளீஸ் மேல வாங்க சூர்யா. கம் ஆன் எவ்ரிபடி, கம் ஆன். போப்பா, வணக்கம் சூர்யா. சார் வணக்கம். மிஸ் சந்தியா இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். உங்களோட மனைவி இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நீங்க எதுக்காக ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. சார், அது இத்தனை பேருக்கு முன்னால என்னால எதுவும் சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல மிஸ்டர் சூர்யா, நீங்க உங்க மனைவி பக்கம் திரும்பி அவங்கள பார்த்துக்கிட்டே சொல்லுங்க. சரி சந்தியா,
எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் சந்தியா அவங்களோட நிஜ வாழ்க்கையில ஒரு சாம்பியன் தான். என அவங்க கிட்ட ஒரு போராளிக்கு இருக்க வேண்டிய எல்லா குணமும் இருக்கு. வீட்டுல இவங்க சூர்யா கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க போல இருக்கு. அதனாலதான் போர் வீராங்கன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. அது வந்து என்னன்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சந்தியா உண்மையிலேயே ஒரு வீராங்கனை தான் சொல்லுவேன். இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்த பல பிரச்சனைகளை மனசு உடஞ்சு போகாம தைரியமா சந்திச்சவங்க சந்தியா. இவங்க தன்னோட வாழ்க்கையில ஒரு தடவை கூட எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை பார்த்து அவங்க பயந்ததில்லை. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், எங்க ஏரியாவில் உள்ள ஒரு நைட் காலேஜை சில பேர்ல சேர்ந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியை சந்தியாவோட புத்திசாலித்தனத்தால ஒரு சுவாமிஜியை பத்தின அப்பட்டமான உண்மைகளை சந்தியா கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு சந்தியாவோட கண்ணில் இது வரைக்கும் நான் பயத்தை பார்த்ததே இல்லை. அவங்க பொறுமையும் இழந்தது இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நிஜ வாழ்க்கையிலும் சந்தியா ஒரு சாம்பியன் தான்.